ஆண்கள் முன்ன போகும்போது பெண்கள் பயம் இல்லாத பின்னாடி போனாங்க. இப்போ காலங்கள் சரியில்லை, அதனால் பெண்களை முன்ன அமிச்சா நான் பின்னாடி பாதுகாப்பாக போகிறேன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. முத உபதேசம் வாங்கிட்டேங்க ஐயா, 7 மாதம் வாங்கினேன். சரி, நல்லா போயிட்டுருக்கு. சரி, என்ன பேசுதுன்னே தெரியல, ஸ்டக்காக இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, கடவுள் அடையிறதுக்காக நான் வழிகாட்டின்னுக்குறேன் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. இது வரைக்கும் நான் வந்து உலகத்தில் கடவுளை பற்றி அதிகமாக பேசுனதில்லை. ஏன் பேசுனதில்லைன்னா, கடவுள் வந்து சுகமாகிறார், அவருக்கு யாராலையும் எந்த துன்பமும் கொடுக்க முடியாது. யார் கும்பிட்டாலும் அவருக்கு தெரியாது, யார் கும்பிடலைனாலும் அவர் அதை பற்றி சட்டை பண்ண போகிறதும் கிடையாது. ஆனால் மனிதனுடைய வாழ்வுக்குது அது நெடுஞ்சி போயிருக்குது. மனிதன் குழப்பத்தில் இருக்கிறான், மனிதன் பயத்தில் இருக்கிறான். அந்த பயம் தெரியணும், அந்த குழப்பம் தீரணும். அப்போது முதல்ல மனுஷனை பற்றி பேசணும். மனுஷன் நல்லா இருந்தால் தான் கடவுள் வழிபாட்டுக்கே போக முடியும். மனுஷனுடைய மனசே நல்லா மனுஷனே நல்லா இல்லாமல் கடவுள் வழிபாட்டை எப்படி நடத்த முடியும்? அதனால தான் நான் முதல்ல மனுஷனை பற்றி பேசுறது, அப்புறம் மனசை பற்றி பேசுறது, அப்புறம் கடவுளை பற்றி பேசுறது. அதனால் கடவுளுக்கு வந்து சம்பாரிச்சு சோட்டு பண்ண போகிறது கிடையாது, இல்லை அவருக்கு சொந்த பந்தம் போய் தொல்லை கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு சம்பாரிச்சு உழைச்சி சாப்பிடணும். அந்த உழைப்புக்கே வழி இல்லாத எத்தனையோ கோடி மக்கள் அவதிப்பட்டுன்னுக்குறான். அதே நேரத்தில் சில பேருக்கு சொந்த பந்தங்கள் உபதிரங்கள் கொடுக்குறான், அக்கம் பக்கங்கிற உபதிரங்கள். இதையெல்லாம் கண்டு அஞ்சாமல் நீ வாழணும்னா இந்த பாடம் அவசியம். ஏன்னா நீ உலகத்தை பார்த்து வாழும்போது உனக்கு தன்னறியாமல், நேற்று கூட ஒரு அம்மா ஓசூர்லேருந்து வந்திருந்தாங்க, அவங்களுக்கு என்னமோ சூனியம் வச்சுட்டாங்க, எங்கள் குடும்பமே இப்படி ஆகுதுன்னு. இது காரணம் என்ன அப்படின்னா, பயம். அவங்க இதை செய்வாங்களா, அவங்க இதை செய்திருப்பாங்களான்ற அதே நினைவிலேயே அவங்க பயத்தை உண்டாக்கின்னு செய்துட்டா மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் எவனாலையும் எவனுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் உனக்கு 10,000 20,000 செலவு பண்ணி அவனுக்கு செய்து என்ன லாபம் பயனதுனால? அதனால் இது ஏமாளித்தனம், தனக்குள்ளவே தன் பயத்தை உண்டாக்கிக்கிறது. அந்த பயம் போகணும்னா இந்த உபதேசம் அவசியம். இறைவனை விட உலகத்தில் பெருசு எதுவுமே கிடையாது. அப்போ இறைவனை நீ முழுமையாக நம்பினேன்னு சொன்னாக்கா எந்த பயமும் உனக்கு வர, பேய் பயமோ பில்லி பயமோ சூன்யம் பயமோ இல்லை மற்றவன் என்ன செய்வான்ற பயமோ உனக்கு கிடையாது. உன் வாழ்க்கையை இறைவன் நிர்ணயிப்பான். நீ இவ்வளோ காலம் இது வரைக்கும் இப்படி வாழ்வினிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணுமே தவிர, அடுத்தவனை நினச்சி வாழும் போது உனக்கு தன்னறியாமல் ஒரு பயம் வரத்தான் செய்யும். அந்த பயத்தை போக்குறது தான் இந்த கலை, இந்த யோக கலைன்றது. அந்த பயம் போயிடும், எனக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, கடவுள் இருப்பான் என்னை காப்பாற்றுவான் அப்படின்ற நம்பிக்கை வர்றது தான் இந்த யோக கலைமா. அதனால தான் இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ கத்தின்னுக்குறேன் நான். சொல்லுமா, போன மாதம் அவர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு, எங்கள் ஒய்ஃப்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. போன மாதம் போலீஸ்காரர் எங்கள் ஒய்ஃப் கிண்டல் பண்ணுறாங்க இந்த பாடம் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நான் தான் அது. ஆமாம், கிண்டெல்லாம் பல்ல ஒரு பயம்தான், எங்கே இந்த சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிடுவாங்களோன்னிட்டு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இங்கே வந்து இந்த மாதிரி பாடம் வாங்கினேன், அதுக்கப்புறம் நானே வரேன்ட்டு இப்போ எனக்கே ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. நான் பல பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், நான் இந்த உபதேசம் வாங்கிட்டா இன்னமும் முன்ன ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னே குருகுலம்னு வச்சுன்னு இருப்பாங்க. இந்த ஊருக்குள்ளெல்லாம் இந்த உபதேசங்கள்லாம் கிடையாது, குருமார்களும் ஊருக்குள்ளே இருக்க மாட்டாங்க, அவங்க தனித்து ஒரு குடில் போட்டுக்கின்னு அங்கே இருப்பாங்க. அப்போது இந்த ஞான பாதையில் போனோன்றவங்களை எடுத்துன்னு போய் அங்கே விட்டுடுவாங்க. 10 வருஷம் அவங்க ஊருக்குள்ளவே வரக்கூடாது, அந்த குரு கூட தான் இருக்கணும். அப்போது அந்த பாசங்கள் இல்லாமல் போயிடும், மனம் மறுத்து போயிடும். அப்போ அவங்க ஊருக்குள்ளே வந்தால் கூட யாருக்கிட்டும் ஒரு உறவாகவே கொண்டாட மாட்டாங்க, ஒரு உருவமாகவே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க காட்டுக்கு போவாங்க, இங்கே வருவாங்க. இங்கே குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு எந்த கொம்பனாலையும் பொண்டாட்டியை விட்டுட்டு போகவே முடியாதுமா. எதை ஒன்றாலும் விட்டுடுவான், அம்மா விட்டுடுவான், அப்பா விட்டுடுவான், பிள்ளைங்களை கூட விட்டுடுவான். ஆனால் பொண்டாட்டியை விட்டு எவனாலையும் போக முடியாது, போனாலும் அவனால் வாழ முடியாது. அப்படியே புருஷன் போனாலும் பொண்டாட்டி நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா அதனால தான் சொன்னான் திருமணம் பண்ணான். இது 3 பேர் சேர்ந்து நடத்துகிற விஷயம். இந்த பொண்ணு வீட்டுக்காரன் புள்ள வீட்டுக்காரன் இப்போ பொண்ணும் புள்ளியும் சேர்ந்து 3 பேர் ஒன்று கூட்டுற இது திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்தை அவ்வளோ சீக்கிரம் இப்போ ஏதோ பேப்பரில் பிரிச்சுக்கின்னு ஓடிடுறாங்க. அப்படி பிரிச்சுக்கின்னு ஓடுறது இல்லை, சாவர வரைக்கும் ஒரு திருமணம் நடந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு உரியவும் தனியாக போயிடுறோம்.
திருமணம் நடந்ததுன்னா பிள்ளைக்கு ஒரே ஒன்றும் தனியாக போயிடுறான். ஆனால் இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குடும்பமாக உருவாக்கி அவன் ஒரு சந்ததியை உருவாக்குறான். அப்படிப்பட்ட சிறப்பான திருமணத்தை கேவலமாக ஆக்கிக்கின்னுக்குறாங்க இப்போ இந்த காலகட்டத்தில். அதனால் இது யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்குள்ளவே உன்னை தேடுறதுல எங்கே போடி போய் போய்ட்டு நீ இமயமலையில் போய் இருந்தால் கூட உன் பொண்டாட்டி மேலே உன் வீட்டு மேலே தான் ஞாபகம் இருக்கும். அதனால் அதெல்லாம் ஏமாத்திக்கின்னுக்கிற வேலை, அதெல்லாம் நடக்காத காரியம், எவனாலேயும் முடியாது. சும்மானா பொய் சொல்லிக்கின்னு பயம்புத்திக்கின்னுக்கிற விஷயம், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுளை தேடுறதுல என்ன பயங்குது? கோவிலுக்கு போன ஓடி போட்டு மாட்டானாப்போ. ஓடி போகிறவனுக்கு இந்த பாடமெல்லாம் தேவையில்லை, தானாகவே ஓடி போடுவான். அதனால் யாரும் பயப்பட வேண்டியதே இல்லை, தைரியமாக அந்த பாடத்தை பண்ணலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன், இது பெண்ணு உபதேசம் வாங்கலை, ஆணும் உபதேசம் வாங்குகிறான். அந்த பெண்ணு அந்த ஆணுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பெண்ணு தெய்வ வழிபாடு அவங்க வீட்டில் பரம்பரையாக இவ்வளோ நாள் எப்படி கும்பிட்டானோ அப்படி கும்பிட்றதுக்கு இந்த ஆணும் தடையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ரெண்டு பேருமே நிம்மதியாக வாழ முடியாது. அவன் போக்கில் அவன் போட்டோம், உன் போக்கில் நீ கும்பிடு. நாளைக்கு ஒரு நாளைக்கு அவன் போகிற மாதிரியே நீயும் போனோன்னா வந்துடு, அந்த பாதையிலேயே போங்க. ரெண்டு பேருமே நல்ல நிலைக்கு போகணுன்றதுக்கு தான் இந்த வழிபாடே இருக்குதும்மா, சொல்லுமா. அதுக்கப்புறம் நானும் 7வது மாதம் முதல் உபதேசம் வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு நல்லா போயிட்டுருக்குது, ஏகப்பட்ட மாற்றம் நல்லாவே போயிட்டுருக்குது. நானும் அப்படி தான் பண்ணேன். அவர் உபதேசம் இது இருக்குது, தியானம் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஐயோ தியானம் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் புரிய வச்சு சின்ன மனஸ்தாபங்கள் கூட இந்த பாதையில் போகிறவங்களுக்கு வராது. இதெல்லாம் சகஜம் உலகத்தில் அப்படின்றது புரிஞ்சிடும் உங்களுக்கு. இதில் வராதவங்களுக்கு அது புரியாத சின்ன விஷயத்தை பெருசாகிடுவாங்க. அதனால் இதில் இருந்தீங்கன்னா புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் இருக்கும்போது சிறப்பாக இருக்கும் அந்த குடும்பம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் என்ன கோவில் போனால் இந்த வெள்ளை கலரில் போட்டு போகிறீங்க, மஞ்சள் கலரு பச்சை கலர் சீலெல்லாம் கட்டி போலையா, மஞ்சள் கலர் சீலை கட்டி போலே அப்படின்ற கேட்குறாங்க. அவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இங்கே வந்து இது புரியாதுமா. இது இப்போ கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறீங்க, சாமிக்காக கொடுக்குறீங்க. எப்போது சாமிக்கு யாருன்னா என் தேங்காய் கொடுத்துக்கிறேன்னா, இல்லை சாமி தேங்காய் எடுத்து துண்ணுறதுக்குதா? தேங்காய் உடைச்சி சாமி தேங்காய்க்கு தேங்காய் பூ பழம் வாங்கினு போகிறீங்க. என்னென்ன வாங்கிட்டு போகிறீங்க? பழம் வாங்குறீங்க, பூ வாங்குறீங்க, தேங்காய் வாங்குறீங்க, கற்பூரம் வாங்குறீங்க, வெத்தலைப்பாக்கு வாங்குறீங்க. இதையெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்றீங்க? சாமி இதெல்லாம் கேட்டுதா? எப்போ சாமி பேசுச்சு முதல்ல மனுஷங்கிட்ட? சும்மா ஏமாத்தின்னுக்குறான். சாமி இத்த சொல்லிச்சு அத்த சொல்லிச்சு இது பண்ணி சாமி பேசுமா? சாமி பேசினா இவன் கஷ்டப்படுவானா? சாமி பேசுனா அந்த உலகம் இப்படி இருக்குமா? சாமி பேசாது, பார்க்கும் அவ்வளோதான். ஆனால் பேசாத சாமிக்கு இதெல்லாம் வச்சு வழிபடுறீங்க எதுக்காக? இதை சாமிக்காக இல்லை, எல்லாமே உங்களுக்காக தான். தேங்காய் உடைச்சி சாமி பக்கம் வைக்க வேண்டிய தேங்காவை ஓட்டை சாமி பக்கம் வச்சுட்டு உங்கள் பக்கம் தேங்காயை வச்சுக்கிறீங்களே, என்ன காரணம் அதுக்கு? உங்கள் மனம் வெள்ளையாக ஆகணுன்றதுக்காக தான் அந்த தேங்காயை. அதனால தான் சொன்னார், அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம். மனம் எப்படி இருக்கணும்? தேங்காய் கருணை மாதிரி வெள்ளை மாதிரி இருக்கணும். அதை மாதிரி வெள்ளை ஆடையை நீ போட்டு போட்டு கலர் ஆடை போடும்போது மனம் தடுமாறும், வெள்ளையாடை போடும்போது மனம் தடுமாறாது. அதனால் ஞானத்தில் வெள்ளையாடை போடணும் அப்படின்றதுக்காக நம்ம வெள்ளையாடை கட்ட சொல்கிறோம். தேங்காய் உடைக்கிறது மும்மலத்தை நீக்கிறதுக்காக. மேல் மட்டை ஓடு காய் நீக்கினா அமுதம் கிடைக்கும். மும்மலம் அது மூணு பாவங்கள், தாய் தாப்பனால் வந்த பாவம், நம்மளால் வந்த பாவம்லாம் நீக்கிறதுக்கு தான் தேங்காய் உடச்சி வைக்கிறோம். வெத்தலை எதுக்கு வைக்கிறோம்? காற்று தனக்குள்ளே இருக்குது, அந்த காற்று ஆடிக்கின்னு இருக்குது, அந்த ஆட்டத்தை நிறுத்தத்துக்கு தான் வெத்தலை வச்சு கும்பிட்றோம். பூ எதுக்கு வைக்கிறோம்? ஆகாயத்தை வச்சு கும்பிட்றோம். நெருப்பு கற்பூரம் எதுக்கு வைக்கிறோம்? நெருப்பை வச்சு கும்பிட்டுன்னுக்குறோம். பாக்கு எதுக்கு வைக்கிறோம்? தண்ணிக்கு கும்பிட்றோம். அஞ்சு பஞ்சபூதத்தை தான் நம்ம இறைவனாக வழிபட்டுன்னுக்குறோம். அஞ்சு பஞ்சபூதம் தான் மனுஷனுக்கும் தெரியும், கடவுள் தெரியாது. அஞ்சு பஞ்சபூதம் தான் கடவுளே நம்மளை படைக்கிற, அஞ்சு பஞ்சபூதம் தான் நம்மளை படைச்சது. இந்த அஞ்சு பஞ்சபூதம் தனியாக இருக்கிற வரைக்கும் கடவுள் தெரியாது. இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை ஒன்றா ஆக்கணும் ஞான வழியில் கடவுள் தெரியும். அதனால தான் இந்த பாதையெல்லாம் நமக்கு முன்னோரங்க வகுத்து கொடுத்துருக்குறாங்க. இது தெரியாமல் நம்ம தடுமாறிக்கணும், வேஷம் போட்டுக்கணும், ஊரை பயம்புத்தினுக்கிறதுல ஒரு பயனும் கிடையாதுமா.
சங்கர் குரு நித்யம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.